ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் என்னோடய ஃபேவரட் சாரீஸ். ஆமாம், என்கிட்ட இருக்கிற சாரீஸில் ரொம்ப பிடிச்ச சாரீஸ் மட்டும் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாரீஸ்க்கெலாம் எப்படி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி ஸ்டிச் பண்ணி இந்த சாரீஸ்லாம் வந்து வேர் பண்ணியிருந்தேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஃபோட்டோஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே வந்து பட்டு சாரீங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புவனகிரின்ற ஊரில் தரிநேர் இடத்துல நாங்கள் ஸ்பெஷலாக கேட்டு வாங்கினது. இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க. இதுக்கப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, அது ஏன்னு தெரியல. இந்த சுச்சுவேஷன்லேயும் ஒரு சிலவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். அது வந்து யூடியூபராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். சில பேர் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் போடுறப்ப அவங்களுக்குலாம் ரொம்பவே லைக் வந்து அவ்வளோ லைக் வருது, அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் உழைப்பு கொடுக்குறவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாரீ இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சாரீனே நான் சொல்லுவேன். என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு பேபி ஷவருக்கு நான் இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன். கல்யாணத்துக்கு கட்டியிருந்த சாரீ ஃபஸ்ட்டு கட்டி விட்டுருந்தாங்க, அடுத்து வந்து நான் இந்த சாரீ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் 1200க்கு நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சாஃப்டாக, இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பட்டு சாரியை விடையே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப மெலிசாகவும் இருக்கும், நம்ம கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட முந்தானி பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வரும், ப்ளவுஸும் க்ரீன் கலரில் வரும். பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பார்டர் தான் கொடுத்துருக்காங்க, மேலேயும் கீழேயும் சேம் பார்டர் தான் வரும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் சாரீ இருக்கு இல்லையா, அதில் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இந்தந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேபி ஷவருக்கான ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து நார்மலாக தான் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருப்பேன். இதுக்கு எந்த ஒரு டிசைனும் கொடுக்காம, வேற இந்த பப் ஸ்லீவ் இந்த மாதிரி எதுவும் வைக்காம நார்மலாக வந்து 3/4 ஸ்லீவ் மட்டும் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது, நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாரீ நீங்கள் வச்சுருந்தா எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி சாரீ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த சாரீ பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்டர் கலர் பார்த்தீங்க அப்படின்னா வயலட் கலர் மாதிரி, அதாவது ஊதா கலர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக தெரியல இந்த கலர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உடல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் ஜரி ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் கலரில், நைட்லலாம் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த சாரீ கட்டினா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே மட்டும் லைட்டாக தூக்குனாப்பில் ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி 3/4 ஹேண்ட் வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இந்த சாரீக்கு இன்னும் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலை, அதனால் நான் ஃபோட்டோ வந்து இன்னும் அட்டாச் பண்ணலை. இது பார்த்தீங்க அப்படின்னா முந்தானியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பர்பிள் கலரில் வருது. அடியில் வந்து பார்ட்ரு கொஞ்சம் பெரிய பார்ட்ரு, மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பார்ட்ரு கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த முந்தானியில் கடைசி வந்து லேயர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குஞ்சன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொடுத்துருக்காங்க, அதுவும் அழகாக இருந்துச்சு. அடுத்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில், அதுக்கு மேட்சிங்காக வந்து நேவி ப்ளூ கலர், டார்க் நேவி ப்ளூ கலரில் முந்தானையும் பார்டரும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் மேலே இருக்க மாதிரி, அதாவது பஃப் கொஞ்சம் லைட்டாக மேலே இருக்க மாதிரி, கீழே வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் கை வச்சு போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா எல்லாமே க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி இல்லாமல் மேலே வந்து நேவி ப்ளூ கலரும், ஃபுல்லாக அந்த கைக்கு கீழே ஒரு டிசைன் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரும் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உடல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கும் நான் இன்னும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல, பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நானும் பண்ணுவேன்.
கண்டிப்பாக இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் உங்கள்கிட்ட சாரீ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. இது பார்த்திங்க அப்படின்னா த்ரிஷா சாரீ சொல்லுவாங்க, வினை தாண்டி வருவாயில் த்ரிஷா கட்டியிருப்பாங்க இந்த சாரீ. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அழகாக அப்படியே நம்ம எப்படி கட்டுறோமோ அந்த மாதிரியே வந்துடும். ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னோடய ஃபேவரட் சாரின்னு நான் சொல்லுவேன் இது. இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய செகண்ட் பேபி ஷவருக்கு நான் இதை தான் கட்டியிருந்தேன். அதோடய ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கை பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஸ்லீவ் தான் வந்து நான் தைச்சிருப்பேன், ஒரு சின்ன கை வச்சு தான் நான் தைச்சிருக்கேன். அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க, நீங்களே பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நான் சொல்லியே ஆகணும். கொஞ்சம் கலராக இருக்கவங்க, கலராக இருக்கவங்கன்னு இல்லை, யார் எப்படி இருந்தாலுமே அவங்களுக்குமே இந்த மெரூன் கலருன்றது அவ்வளோ அழகாக இருக்கும் கட்டினா. அதுவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் கட்டுறோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மெரூன் கலர் நான் சொல்லவே வேண்டாம், நம்மளோட ட்ரெடிஷ்னல் கலர் அது. ஆமாம், எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மெரூன் கலர் சூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதை வேர் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக தெரியும். நம்ம அது வாங்கி கட்டி யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சாரீ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பனாரசி சாரீ. இதில் வந்து லைட் க்ரீனில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க, சின்ன பார்டர் தான் மேலேயும் கீழேயும். உடல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் மாம்பழ கலரில் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலரில் புட்டா இருக்குது. நான் சைடில் வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் கட்னா, ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்குங்க. வீடியோவில் கூட உங்களுக்கு அவ்வளோ அந்த ஷைனிங் தெரியல, நான் வந்து கட்டியிருக்கிறத பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு பேபி 5 மந்த் பேபி ஷவருக்கு நான் கட்டியிருந்தேன். ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப அழகான கலர் இது, லைட் கலர் இது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த சாரி. சாரி கைஸ், எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால தான் என்னோடய வாய்ஸ் வந்து இப்படி இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்குள்ளே கண்டிப்பாக என்னோடய வாய்ஸை சரி பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். அடுத்த சாரீ பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டு சாரீ தான் இது, அதாவது சாஃப்ட் சில்க்லேயே வந்து பட்டு சாரின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்குங்க. இது எப்படி அப்படின்னா அந்த பஃப் இருக்கு இல்லையா, அது மட்டும் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துட்டு மற்றது எல்லாமே வந்து க்ரீன் கலரில் கொடுத்து ஸ்டிச் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்னும் இந்த ப்ளவுஸ் வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணலை, நான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா முந்தானையும் அவங்களுக்கு ப்ளவுஸும் இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்துடும். உடல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர். இந்த பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜரிலாம் வந்து தெரியுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து பட்டு சாரீ அப்படின்றனால இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆனால் கொலுசில் வந்து மாட்டி இழுக்கும், இதானால் அவ்வளோ வந்து எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, ஏன்னா கொலுசில் மாட்டி மாட்டி இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து நாங்கள் அந்த தறி நேர் இடத்துல தான் நாங்கள் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1500க்கு வாங்கினோம். நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறையா ப்ராடக்ட் இருக்குது, சாரீ சுடி அது மாதிரி நிறையா வந்து நான் வந்து இன்னும் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டு இருங்க.